ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாய் மித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பப்பாளி பழத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப குறைந்த விலையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம் தான் வந்து பப்பாளி பழம். அது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் நிறைய பேரோட வீட்டில் அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாமல் நிறைய பேர் வந்து பப்பாளி மரம் வீட்டில் வச்சு வளர்த்துட்ருப்பாங்கங்க. அதில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நன்மை என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நன்மை வந்து நம்மளோட கண்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோங்க. நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்களில் வெளியிலேருந்து வரக்கூடிய ரேஸ், அதாவது கதிர்கள் இருக்குது இல்லைங்களா, புற கதிர்கள், அந்த கதிர்கள் எல்லாம் நம்ம கண்ணில் வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இது இந்த பப்பாளியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணில் வந்து நமக்கு எந்த சிதைவும் ஏற்படாமல் இருக்கும். அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக ஆகுங்க. நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிறைய பேருக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்கெல்லாம் சீக்கிரமாக வெளியில் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பப்பாளி பழத்தை சர்க்கரை நோயாளிகள் கூட நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாங்க. அதாவது குறைந்த அளவில் நிறைய சர்க்கரை நோயாளிகள் பழங்கள் நிறைய சாப்பிட ஆசைப்படுவாங்க, ஆனால் அதில் குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு பழங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க நபர்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பப்பாளி பழத்தில் ஸ்வீட்டும் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பழங்கள் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இந்த மாதிரியான பழங்களை டெய்லியும் குறைந்த அளவு சாப்பிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வராமல் நம்மளோட உடலை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிக அளவில், அதாவது 200% அளவில் வந்து இருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, அடிக்கடி சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மழையில் நனைஞ்சிட்டாலோ இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னா தலை குளிச்சா கூட சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், அடிக்கடி ஜுரம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அவங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்காக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து சருமத்தை வந்து ரொம்ப பொலிவோடு அழகாக வச்சுருக்கிறதுக்கு பப்பாளி பழம் நமக்கு உதவுது. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விட்டமின் சி எப்போவுமே வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். அதாவது நம்ம சீக்கிரமாக சில பேருக்கு வந்து 30 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஏஜிங் வந்து அப்படியே வந்து ஃபேஸில் காமிக்கும், அதாவது முகத்தில் வந்து சுருக்கங்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி பப்பாளி ஃபேஷியலோ இல்லை பப்பாளி ஃபேஷியல் வேண்டாம், மோஸ்ட்லி வந்து நீங்கள் உள்ளே சாப்பிட்டுட்டு வந்தாலே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக ஷைனிங்காக ப்ரைட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, உடல் எடை அதிகமாக இருக்கவங்க தொடர்ந்து பப்பாளி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா உடல் எடை வந்து சீக்கிரமாக குறையிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அடுத்த நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பப்பாளியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா பப்பாளி பழத்துக்கு வந்து நோய், அதாவது புற்றுநோயை எதிர்க்கிற சக்தி வந்து இது அதிகம் இருக்குது. அதனால் பெண்கள், முக்கியமாக பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா புற்றுநோய் அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்ட நெருங்கவே நெருங்காது. பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர், பொட்டாசியம், இதெல்லாம் அதிக அளவில் காணப்படுறதுனால நமக்கு சீக்கிரமாக வந்து இதய நோய் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம காக்கிறதுக்கு பப்பாளி பழம் நமக்கு உதவியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு பப்பாளி பழம் நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்த நன்மை என்னென்னு பார்க்கலாம். நம்ம உடம்பில் வந்து செரிமான சக்தி, அதாவது சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம் பாருங்கள், அவங்கெல்லாம் தொடர்ந்து பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் போகிறவங்க, பெரியவங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை. இந்த பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மலச்சிக்கல்
பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது. ரொம்ப ஈஸியாக அவங்களும் மோஷன் போவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை. டேக் கேர்.